செட்டில் பண்ணி கொடுத்து என் வாயிலிருந்து வார்த்தை முட்டு புது புது ஜோக்காக அது உங்கள் காதை தட்டு உங்கள் கை ஷேரு சப்ஸ்கிரைப்னு எல்லா பட்டனையும் குத்து. இதுக்கு மேலே பேசுனா நீ செத்து சீண்டி பார்க்காதடா என் கெட்டு. என் ஜோக்னு சொன்னியே அதை எப்போ சொல்லுவேன்? ஆமாம், ஏன் நீயும் மாஸ்க் போடாமல் இருக்க? இப்போ யார் இரும்புனாலும் தும்புனாலும் இந்த ஸ்க்ரீனை தாண்டி அது உள்ளே வராதுடா. சரிடா, நான் ஒரு ஜோக் சொல்லவா? நம்ம வீவர்ஸ் எல்லாம் ஃபேக் நியூஸை கூட பார்ப்பாங்க, ஆனால் ஜோக் நியூவா இல்லைனா பார்க்க மாட்டாங்க. அதனால் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஜோக்காக சொல்லுடா. ஓகேடா. இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருச்சு, அவர் டாக்டர்கிட்ட போனார். டாக்டரும் அவருக்கு கோவிட் டெஸ்ட்டு எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு டேப்லெட் அவருக்கு கொடுத்து அனுப்புனாரு. அந்த டேப்லெட் எடுத்துட்டு அவர் நேராக சுடுகாட்டுக்கு போயிட்டாரா? ஏன் டேப்லெட் எடுத்துகிட்டே சுடுகாட்டுக்கு போயிட்டாரா? எதுக்குடா? ஏன்னா அது ஆவி பிடிக்கிற மாத்திரையாண்டா, ஆவி சுடுகாட்டில் தானே இருக்கும், அதான் போயிட்டாரு. சரிடா, இப்போ நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். ஒரு ரூமோட லென்த் 30 அடி, அகலம் 20 அடி, இதை பெருக்குனா என்னடா வரும்? டேய், எங்கள் ஸ்கூலில் மேக்ஸில் 100க்கு 100 நான் தான்டா. இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினா 600 ஸ்கொயர் ஃபீட் வரும்டா. இல்லைடா, ரூமை பெருக்கினா 30 தான் வரும். டேய், எங்கள் ஏரியாவில் ஒரு அங்கிள் எப்போ பாரு டிக்ஷனரியை பார்த்தே சிரிச்சுட்டு இருந்தாரா? டிக்ஷனரியை பார்த்தா? எதுக்குடா? ஏன்னா அவர் எப்பயுமே அர்த்தத்தோட தான் சிரிப்பாராண்டா. டேய், அது கூட பரவாயில்லடா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்காவுக்கு நீளமாக முடி இருந்துச்சு. எப்படின்னு கேட்டதுக்கு காலையில் ஒரு ஷாம்பு ஈவினிங் ஒரு ஷாம்பு போடுவேன்னு சொன்னாங்கடா. அப்போ நைட்டுடா கழட்டி ஆணியில் மாட்டி வச்சுடுவாங்களாண்டா. அடே ஜவுரி முடியா. டேய், நேற்று காலையில் எங்கள் அப்பா ஆஃபீஸ் கிளம்பும்போது என்ன பண்ணார் தெரியுமாடா? ஒரு பெரிய கல் எடுத்து சாமி ஃபோட்டோவில் வச்சுட்டு போனார்டா. சாமி ஃபோட்டோவிலையா? எதுக்குடா? ஏன்னா ஜோசியக்காரர் வெளியே போகும்போது சாமி மேலே பாரத்தை போட்டுப்போங்கன்னு சொன்னாராண்டா. அதுக்கு தான்டா. இந்த வீடியோவில் சூப்பரான ஜோக்கியும் சுமாரான